வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எல்ஜி டூவல் இன்வெர்ட்ரு அவுடோர் டிசி மோட்டர் போடுது. பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கும் போடுது. அவுடோர் டிசி மோட்டர் போடு, செப்பரேட் டிசி மோட்டர். ஓகேவா? இது வந்து ஐபிஎம் ஐசி வச்சு வரும்ல, அந்த டிசி மோட்டர். இது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எரர், அதாவது CH05 கம்யூனிகேஷன் எரர் வருது அப்படின்னாங்க. புது யூனிட்டு தான் பாருங்கள், புதுசு. அப்படியே போர்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இன்டோர் போர்டு அவுடோர் போர்டையும் பாருங்கள், அப்படியே புத்த புதுசாக இருக்கும். இவங்க கேபிள்லாம் கட் பண்ணிட்டு கூட டைரக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன பண்ணாலும் வந்து இது கம்யூனிகேஷன் எரர் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அதை இன்ஸ்டால் பண்ணும்போது ஓடுனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓடவே இல்லை, சுத்தமாக ஓடல அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டு நம்மள்ட்ட வந்தது. கம்பெனியில் கேட்டால் போர்டு தான் மாற்றணும்னாங்க, ஏதோ காரணம்லாம் சொன்னாங்களாம், அதனால நம்மள்ட்ட வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்க, போர்டு ஆன் ஆகிடுச்சு, இன்டோர் போர்டு. அவுடோர் போர்டில் பாருங்கள், கம்யூனிகேஷனே ஆகலை பாருங்கள். நம்மள்ட்ட வந்தது, நானும் இந்த கப்ளர்லாம் மாற்றி பார்த்துட்டேன், கப்ளரு எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், எதுவுமே கம்யூனிகேஷனே ஆகலை. ஆனால் நம்மள்ட்ட இருக்க வேறு போர்டு போட்டால் அவுடோர் போர்டு பக்காவாக கம்யூனிகேட் ஆகுது, ஒர்க் ஆகுது. இந்த போர்டு மட்டும் ஒர்க் ஆகலை. என்னான்னு தேடி பார்க்கும்போது ஒரு ஒன்று பார்த்தேன், பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மாதிரியும் சில கம்ப்ளைண்ட்ஸும் வருது, என்ன பண்ணுறது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், வெளிச்சம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆஃப் பண்ணிட்டேன், போர்டை பாருங்கள், புது போர்டு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், போர்டு வந்து புது போர்டாக இருக்குது. ஓகேவா? போர்டில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, எல்லாமே பக்காவாக இருக்குது, எதுவுமே இது பண்ணாமல் பக்காவாக இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான், தேடி போகும்போது தான் வந்து நம்ம கண்ணிலே கிடச்சிது. இங்கே பாருங்கள், இந்த கம்யூனிகேஷன் லைனை பாருங்கள், ஜாக்கு கழட்டிச்சு. இப்போ பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் லைன் வந்து இங்கேருந்து போகுது. ஒன்று வந்து டைரெக்டாக 5 வோல்ட்டுக்கு போயிடும், மற்ற ரெண்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். இங்கேருந்து இங்கே போவோம், இங்கேருந்து உள்ளே வந்து எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதான் கம்யூனிகேஷன் லைன். இங்கே பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டருக்கு ஒரு லெக்கை வந்து சால்டரிங்கே பண்ணாமல் இருக்குது. கம்பெனி புது போர்டு, இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் டிரான்சிஸ்டர் அதுதான். பார்த்தீங்கன்னா தெரியும், Q01X போட்டிருப்பாங்க பாருங்க, அது கம்யூனிகேஷன் டிரான்சிஸ்டர். இங்கே பாருங்க, சுத்தமாக சால்டரிங்கே பண்ணலை, ஒரு லெக்கு. ஓகேவா? இது மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி ஒர்க் ஆணுச்சு, இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆணுச்சு என்னன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் இது நல்ல பெரிய மிஸ்டேக்காக இருந்தது. ரொம்ப நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ரொம்ப தேடினேன், என்னடா இது, ஒன்றுமே கிடைக்கலையே, ஒன்றுமே கிடைக்கலையே, எங்கே ப்ராப்ளம், எங்கே ப்ராப்ளம்னு ரொம்ப நேரம் பார்த்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே ட்ரேஸ் பண்ணி போனால் தான் தெரியுது டிரான்சிஸ்டர் ப்ராப்ளம் வந்தது, இந்த இதை சால்டரிங் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. ஓகே, தேங்க்யூண்ணா. இது சொல்லலான்னு சொல்லிட்டு தான், இதை போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டேன். இது நிறைய பேருக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஒரு போர்டு சொன்னேன், அது வந்து சால்டரிங் பண்ணியாச்சு நம்ம. இங்கே பாருங்கள், அந்த டிரான்சிஸ்டர் சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம், கம்யூனிகேஷன் ஆகுதா என்னன்னு ஆன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன், இப்போ அந்த ஒயரு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ கம்யூனிகேஷன் லைன் இங்கேயே கொடுத்துட்டேன், அந்த கேபிள்லையே. ஏன்னா இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், அதனால் எப்படி இருக்குது என்னான்னு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்பயும் கம்யூனிகேஷன் ஆகலை, வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாம் சால்டரிங்லாம் பண்ணி எல்லாம் உட்கார வச்சாச்சு. அந்த கப்ளர் திருப்பி மாற்றினேன், அந்த ஒரிஜினல் கப்ளரே போட்டுட்டேன். ஏன்னா நம்ம போட்ட ரெண்டாவதாக போட்ட கப்ளர் வந்து கொஞ்சம் வேலை செய்யலை, அதுலேயும் ஃபால்ட் இருந்தது. நானும் பழசை தான் போட்டேன், வேலை செய்யலை. இப்போ பார்ப்போம், இப்போ கம்யூனிகேஷன் ஆகுதா என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் ஆகுது பாருங்கள், லைட்டு ஃப்ளிக்கரிங் ஆகுது பாருங்கள்.
இந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆனிச்சுன்னா கம்யூனிகேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். போர்டு ஆன் பண்ணி பார்த்தலாம். போர்டு ஆன் பண்ணிட்டேன். 22 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. அவுடோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. பாருங்க, பெரிய ரிலே ஆக்டிவேட் ஆகிட்டு இன்டோர் ஃபேன் மோட்டரும் ஓடுது. இப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகுது, ஃபேன் மோட்டர் ஓடுது. ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்க, ஓகே, ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அந்த போர்டில் இருந்த எரர் தான், அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த லைட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆகி எரியணும். அணைஞ்சு அணைஞ்சு எரியாது, லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிஞ்சதுன்னா கம்யூனிகேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம் எல்ஜியில். ஓகேவா, எல்ஜியில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கம்யூனிகேஷன் ஆகுதா இல்லையான்னு. இந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆகணும், இதை செக் பண்ணிக்கோங்க எல்லா போர்ட்லேயும். ஏதாவது சம்டைம்ஸ் CH05 கம்யூனிகேஷன் எரர் அந்த மாதிரி வந்தால் செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு, அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது, இன்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது, பக்காவாக இருக்குது. இப்போ எந்த ஒரு எரரும் இல்லை.